ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே வீட்லேயே சிம்பிளாக எப்படி ஜுவல்லரிஸ்லாம் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க கம்யூனிட்டி டேபை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடியோ அல்லது கேலண்டர் அட்டையோ இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிறதா பார்த்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த நூலை வந்து ஒரு 20-30 தடவை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை சுற்றிக்கலாம். சுற்றிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி அதை மொத்தமாக டைட்டாக பிடிச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதோட ரெண்டு எண்டில் ஒரு எண்டில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பட்டையாகவே சேர்த்து அதை வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. இன்னொரு எண்டில் வந்து இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து நல்லா ஷார்ப்பாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது ரெண்டு எண்டோட டிஃப்ரென்ஸும் தெரியும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண நூலோட ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு எண்டையும் ரெடி பண்ணால் தான் நமக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்க்கே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பால்ஸ் இருக்கும். இது வந்து நிறைய சைஸில் இருக்கும். நான் வந்து மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நம்ம நூலில் வந்து ஒரு சைடு வந்து பட்டையாக ஒட்டினோம்ல, அதை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி அதை ஒட்டிட்டு இன்னொரு எண்டை வந்து அந்த பாசிக்குள்ளே கூடி நம்ம விட்டு எடுத்தோன்னா அந்த பாசியை வந்து நம்ம நூலால் கவர் பண்ண முடியும். இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த பாசி ஃபுல்லுமே நம்ம இந்த நூலை யூஸ் பண்ணி கவர் பண்ணி இதை வந்து ஒரு சில்க் த்ரெட் பால் மாதிரி மாற்றிடலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் இதை ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எந்த லென்த்துக்கு இந்த ஜுவல்லரியை வந்து மேக் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து இந்த பீட்ஸ் தேவைப்படும். அதனால் நமக்கு எத்தனை பீட்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த பீட்ஸை வந்து நம்ம ஃபுல்லும் கவர் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் நிறையா பீட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரிங் எடுத்துக்கலாம். இதுவுமே நிறைய சைஸில் கிடைக்கும். நான் வந்து மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி நூல் கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த பட்டையாக இருக்கிறத அந்த ரிங்கில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 2-3 சுற்று வந்து இந்த நூலை வந்து அந்த ரிங்கில் சுற்றிக்கலாம். சுற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக கோல்டன் கலர் ரிங் இருக்கும். இந்த ரிங்கை வந்து அந்த நூல்குள்ளே விட்டு அந்த ரிங்குக்குள்ளேயே 2-3 தடவை, அதாவது அந்த ரிங்கை வந்து நல்லா டைட்டாக நிற்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிங்கில் சுற்றிட்டு அடுத்து வந்து இந்த பிளாஸ்டிக் ரிங் ஃபுல்லுமே நம்ம இந்த நூலை சுற்றி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லுமே சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த ரிங் ஃபுல்லுமே அந்த பிங்க் கலர் நூலால் நான் வந்து சுற்றிட்டேன். அடுத்து வந்து இதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் பீட் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஒட்டி இந்த டாலரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வேறு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது இன்னும் சின்ன சைஸ் ரிங்கில் வந்து இந்த மாதிரி நூல் சுற்றி அதையும் சென்டரில் வைக்கலாம். இதுவுமே நம்ம க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். நம்ம வந்து டாலர் வந்து எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி பீட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கே யூஸ் பண்ணுற கட்டுக்கம்பி மாதிரி லைட் வெயிட்டானது. இதில் தான் நம்ம பாசி கோர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாலரை இன்னொரு சின்ன ரிங்கில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம கோர்த்துக்கலாம். கோர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கம்பியில் ஃபஸ்ட்டு இந்த டாலரை வந்து கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டாலர் கோர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சில்க் த்ரெட் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பீட்ஸ் வந்து நம்ம கோர்க்கும்போது டாலர் வந்து நம்ம கோல்டன் கலர் பீட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கனால இந்த சில்க் த்ரெட் பீட்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கோர்த்துக்கலாம். இதுவுமே நம்ம விருப்பப்படி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நமக்கு பிடிச்ச டிசைனில் இதை வந்து நம்ம விருப்பப்படி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் கோர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே கோர்த்தாச்சு. கோர்த்ததுக்கப்புறமா அந்த பெரிய கோல்டன் பீடுக்கு அடுத்து நான் சின்னதாக ஒரு 10 கோல்டன் பீடு வந்து கோர்த்துருக்கேன். அடுத்து வந்து இதுதான் கியர் லாக்கு. நம்ம செயின் வந்து ரொம்ப நாளைக்கு அந்து போகாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா இந்த கியர் லாக் வந்து ரொம்பவே முக்கியம். இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த கம்பியில் வந்து கோர்த்துட்டு அந்த கம்பியை வந்து மடக்கி திருப்பி அந்த கியர் லாக்குள்ளே விட்டு கீழே இழுத்து விட்டுக்கோங்க.
இப்போ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி அழுத்தும் போது அது வந்து நல்லா டைட்டாக மாட்டிக்கும். இதனால் வந்து நமக்கு செயின் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம கியர் லாக் வந்து மாட்டிக்கலாம். இந்த கியர் லாக் வந்து நம்ம போட்டதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை வந்து நம்ம அந்த பீடுக்குள்ளே கூட விட்டுட்டோன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கம்பி வந்து தெரியாது. ரொம்ப பெரிய கம்பியாக நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு சைடுமே கியர் லாக் போட்டு ஃபினிஷிங் நீட்டாக முடித்தாச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி சின்ன ரிங்காக எடுத்து ரெண்டு சைடுமே நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இதையுமே ரிங்கெல்லாம் மாட்டினதுக்கப்புறமா கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி இதை ஒரு அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இது பிரியாது. ஏன்னா நம்ம கைட்டே அதை வந்து வளைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணாலும் அது வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் பால் செயின் யூஸ் பண்ணி இதில் வந்து ஒட்டிக்கலாம். அடுத்ததான் இந்த மாதிரி நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும். இதை வந்து அந்த சின்ன ரிங்கில் வந்து மாட்டி விட்டு நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு சில்க் த்ரெட் நெக்லஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம விருப்பப்படி டிசைனில் நம்மளே நமக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததான் இன்னொரு நெக்லஸ் வந்து காமிச்சிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க டாலர் வந்து ரெடிமேடாகவே வாங்கினது. இந்த மாதிரி நம்ம ரெடிமேட் டாலர்ஸ் கூட வாங்கி நெக்லஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம டாலருக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் ரிங்கில் ரெடி பண்ணோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணி அதில் அந்த சின்ன கோல்டன் ரிங் மட்டும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நூல் சுற்றி இதில் வந்து ரெடிமேடாக கிடைக்கிற ஹேர் பேண்டை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம ஹேர் பேண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் கம்மல், சில்க் த்ரெட் வலையெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நெக்லஸ் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.